வணக்கம் அம்மாவின் சமையல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கு. இன்றைக்கி சாம்பார் பொடியை வச்சு ஒரு தனி சூப்பரான ஒரு வறுவலி. இந்த மாதிரி சாம்பார் பொடி சேர்த்து செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கு பட்டாணி, காலிஃப்ளவர் சுட தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம எண்ணெயிலே தான் வதக்க போகிறோம். அதுக்கு சாம்பார் பொடி 2 ஸ்பூனு, தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூனு. இப்போ நம்ம வந்து வெங்காயம் வதக்கிட்டு இருக்கோம், பார்க்கலாம். வெங்காயம் வதங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பட்டாணியில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு, இப்போ பட்டாணியும் காலிஃப்ளவரும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த காலிஃப்ளவர் இந்த எண்ணெயிலே வதங்கணும். நம்ம மூடி போட்டு மூடிடலாம். உப்பும் சேர்த்தாச்சு வெங்காயத்துலேயே, அது நல்லா வதங்கட்டும் பார்க்கலாம். இப்போது எண்ணெயிலே நல்லா காலிஃப்ளவர் வெந்தாச்சு. பட்டாணி வந்து ஃப்ரோசன் பட்டாணி, அதனால அது சீக்கிரம் வெந்துடும். காலிஃப்ளவர் தான் வேக கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ இதில் நம்ம வந்து சாம்பார் பொடி சேர்த்துடலாம். ஏற்கனவே தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டேன். இப்போ சாம்பார் பொடி 1 ஸ்பூன் போதும் சேர்த்து நம்ம எண்ணெயிலே வதக்கிட்டு இருப்போம். கொஞ்சம் அதை வந்து துண்டி வரும்போது நம்ம இறக்கிடலாம், அது வேகட்டும் பார்க்கலாம். அவ்வளோதான், வறுவல் ரெடியாச்சு. இந்த மாதிரி தனி மிளகாய்த்தூளும் சாம்பார் பொடியும் சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மனமாக இருக்கும். நம்ம வறுக்கும் போதே மனமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.